இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த வணக்கங்கள். ஒரு வேலை செய்வதுன்னு சொன்னால் ஒரு வேலைக்குள்ள 10 வேலை உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு திருமணமே செய்கிறோன்னு வச்சுங்க, திருமணத்தில் உணவு ஏற்பாடு, வரவேற்பு, பிறகு கலை நிகழ்ச்சிகள், மேடை அலங்காரம், நூற்றுக்கணக்கான வேலை இருக்கும். ஒரு புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இதை பார்த்துக்குங்க, நீங்கள் இதை பார்த்துக்குங்க, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நண்பர்கள் உறவினர்கள் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தா மாப்பிள்ளையை விட அழகாக இருப்பாங்க, யார் அந்த கல்யாணத்தை நடத்துகிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் தங்கிட்டே வச்சுக்கிட்டு வரவு செலவு, பணம், கார் சாவி, அப்புறம் அந்த எல்லாம் என்னை தவிர வேறு யார்ட்டையும் போகக்கூடாது, எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு தன் கையிலேயே வச்சுக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. ஒரு சிறந்த தலைவன், ஒரு மிகச்சிறந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர், அதாவது வேலைகளை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பழகணும். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட வேணாலும் எந்த வேலையும் கொடுத்துடலாமா, அப்படி கொடுக்கக்கூடாது. இவற்றை இந்த வேலையை ஒப்படைக்கலாம், அவற்றை அந்த வேலையை ஒப்படைக்கலாம், ஏன் அவங்க அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த வேலையை கொடுக்கணும். இப்போ ஸ்பேனர்னு ஒன்று இருக்குது, இந்த நட்டெல்லாம் கயட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஒவ்வொரு வாய் இருக்குது, 6, 7, 8, 9 எந்த நட்டை கயட்டுறமோ அதுக்குரிய வாயை வச்சு தான் அதை கயட்டணும். அப்படி கயட்டினா தான் சுலபமாக கயட்ட முடியும். இத்தனோண்டு வாய் உள்ள எடுத்துக்கிட்டு பெரிய பேனரை கயட்ட போனோம்னா ரொம்ப கஷ்டத்தில் போய் முடியும். அதனால் எந்த வேலையை எப்படி செய்யணுங்கிற அந்த நுட்பம் தெரிஞ்சு நாம் செய்யணும். இப்போ அதுக்கு ஒரு அழகான கதை பாருங்களேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். இங்க மரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு குரங்காரு. எதுக்காக என்ன இங்க கூட்டி வந்தீங்க? உங்களதான் குரங்காரு, சொல்லுங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுதா கூட்டிட்டு வந்த மகாராஜா? நம்ம காட்டை விட இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அது என்ன, அந்த மரத்துல மட்டும் காயங்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்கு? ஆமா மகாராஜா, இதுக்கு பேரு செவ்வெளனின்னு சொல்லுவாங்க. இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அப்படியா? ரிஷிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இல்ல, இதை அவனுக்கு கொடுக்கலாமே. ஆமா மகாராஜா, கொடுத்தா நல்லதா இருக்கும். அப்படின்னா உங்களால அதை கொஞ்சம் பறிச்சு தர முடியுமா? என்ன மகாராஜா இப்படி கேட்டுட்டீங்க, இதோ உடனே பறிச்சு தரேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப பாருங்க. மகாராஜா, கொஞ்சம் நகர்ந்து நினைக்குங்க, உங்க மண்டை மேல இந்த காய் விழுந்துற போகுது. ரொம்ப நன்றி குரங்காரு. வாங்க நாம வீட்டுக்கு போலாம். ரிஷி, மழை வருது, சீக்கிரமா அந்த இடத்துல போய் ஒதுங்கிக்கலாம். சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், அப்பா திட்டுவாரு. எங்க ரிஷி குட்டிய காணோம்? மழை வேற அதிகமா பெய்யுது, நான் வேணும்னா போய் பார்த்துட்டு வரட்டுமா மகாராஜா? இதோ ரிஷி வந்தாச்சே. ரிஷி, சொன்னா கேட்க மாட்ட, மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும்னு எத்தனை தடவை சொல்றது? ஆச்ச்!
உடம்பு என்னமா சுடுது, காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க. மழையில ஆடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்ப பாரு, காய்ச்சல்ல உடம்பு என்னமா கொதிக்குது. மகாராஜா, இது சாதாரண ஜலதோஷம் தான், கொஞ்சம் பச்சைல சாறு கொடுத்தா போதும், எல்லாம் சரியா போயிடும். ரிஷி, நீ உள்ள போ. நீ சொல்றதுதான் சரி. நண்பா, காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சளை எடுத்துட்டு வா. ஏதோ ஒரு நொடியில வந்துடுறேன். குரங்கார, வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. ஆகட்டும் மகாராஜா. அதோ கரடியார் வராரு. வாங்க கரடியாரே, மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு, உடனே போய் என்னன்னு கேளுங்க. நீங்க போங்க, நான் கொஞ்சம் பச்சளை பறிச்சுட்டு வந்துடுறேன். ஓ, எதுக்காக பச்சளை? ரிஷிக்கு காய்ச்சல், அதனாலதான் பச்சளை பறிக்க போறேன். அப்படியா? சரி போங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வாங்க கரடியாரு. தேன் எடுக்க மலைக்கு போய்கிட்டு இருந்தேன், நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு. என்ன விஷயம் அரசே? வாங்க நண்பரே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பச்சளை சாறு கொடுக்கணும், கொஞ்சம் கொம்பு தேன் வேணும். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஓ, அதனால என்ன? இப்பவே கொண்டு வரேன். எதுக்காக கரடியார வர சொன்னீங்க மகாராஜா? குழந்தைக்கு மருந்து கொடுக்க தேன் வேணும் இல்ல, அதுக்காக தான். ஏன் என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? என்ன மகாராஜா, நீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன். கரடி கிட்ட சொல்லி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்களே. அடட, இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி குரங்காரு, நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க. இதோ ஒரு நொடியில கொண்டு வந்துடுறேன். போற வழியில முயல பார்த்தா இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மகாராஜா. முயலாரே, மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு, உடனே என்னன்னு போய் கேளுங்க. அப்படியா? இதோ இப்பவே போறேன். வணக்கம் மகாராஜா. மகாராஜா, நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு குரங்காரு சொன்னாரு. உத்தரவிடுங்கள் மகாராஜா, நான் என்ன செய்யணும்? நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பச்சளை மூலிகைகள் வேணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். இங்க தான் யாருக்குமே அடிப்படலையே மகாராஜா, எதுக்காக பச்சையில? இன்னும் அடிப்படல, இனிமே அடிப்பட்டு வருவாரு அவருக்கு தான். இதோ இப்பவே கொண்டு வர மகாராஜா. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கிறதுன்னு தெரியலையே. தேடி பாப்போம். அதோ தேன் கூடு. ஆஹா, தேனோட வாசனையே வாசனை. இப்ப பாருங்க விந்தைய. கொட்டிருச்சே, கொட்டிருச்சே. என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து எப்படியாவது ஓடிட வேண்டியதுதான்.
மகாராஜா, போன காரியம் என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா. அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு மகாராஜா. தேனீக்கள் என் உடம்பு முழுதும் கொட்டிடுச்சு. நானும் மரத்துல இருந்து விழுந்துட்டேன். அரசே, வாங்க கரடியாரு. இந்தாங்க அரசே கொம்பு தேன், இப்பதான் பொழிஞ்சது. நல்ல நேரத்துக்கு அதை கொண்டு வந்தீங்க, கொடுங்க. ஐயோ, குரங்காருக்கு என்ன ஆச்சு? இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு. குரங்காருக்கு தான் அடிபட்டிருக்கா? ஆமா முயலாரு. எப்படி இவ்வளவு மோசமா அடிபட்டுச்சு? ஏன் மகாராஜா, நான் இப்பதான் உள்ள வந்தேன், அதுக்குள்ள எப்படி காயத்துக்கு மருந்து கொண்டு வராரு? அதுவா குரங்கார, நீ தேன் எடுக்க போகும்போது மருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்ட. நீ அடிபட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி மோசமா அடிபட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த வேலைய யாருகிட்ட சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லணும், இல்லன்னா இப்படிதான். புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது மகாராஜா. முயலாரே பாவம் வலியால துடிக்கிறார், பச்சலைய போடுங்க. தெரிந்து வினையாடல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். திருக்குறளுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுகிற நிர்வாக ஆற்றலை கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான அறிவு இலக்கியம் திருக்குறள். ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற கம்பெனியோட சிஇஓ அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், இல்லை ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம், நிர்வாக தலைவர். அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எந்த வேலையை யார்கிட்ட ஒப்படைச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒப்படைக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு தெரியுமா? ஒப்படைச்சதுக்கப்புறம் அதில் தலையிடவும் கூடாது. ஒரு ரயிலில் இறங்கி வர்றோம், நம்முடைய சுமைகளை எல்லாம் ஒரு போர்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் சுமந்துக்கிட்டு வரார்னு வச்சுங்க, அவருக்கு தெரியாதா? பேசாமல் விட்டுடணும். சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த பெட்டி இப்படி வை இப்படி வை, அது உழப்போகுது, அது கீழே உழப்போகுது, அந்த எரிச்சல்ல அவர் கீழவே போட்டுட்டு கேட்பார், இப்போ என்ன பண்ணலாங்கிற. அப்போ ஒருத்தர் ஒப்படைச்சாச்சுன்னு வச்சுங்க, நம்ம அதில் போய் மூக்கம் நுழைக்கக்கூடாது. சில வீட்டில் சமையல் பண்ண சொல்லிட்டு மனைவியை பாடாப்படுத்துவாங்க, இப்படி வை அப்படி வை, இப்படி வைக்காது அப்படி வைக்காது, அந்த மாதிரி எரிச்சல் வரும். அப்போ ஒரு காரியத்தை ஒப்படைக்கும் போது என்ன பண்ணணும், இதனை ஒரு வேலை இதனால், அதான் ரொம்ப முக்கியம், இவங்க இதில் கெட்டிக்காரங்க, இதனால் இவன் முடிக்கும், இவன் கண்டிப்பாக செஞ்சிருவான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ ராமாயணத்தில் ராமன் தூது போகிறதும் அவரே போக முடியுமா? அனுமனை போயிட்டு வான்னு அனுப்புகிறார். எந்த வேலைக்கு யாரை அனுப்பணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யணும். அப்படி செய்கிற போது அந்த காரியம் தெரிந்து வினையாடல் சரியான வெற்றிகரமான ஒரு காரியமாக முடிகிறது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அழகான குரல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்